கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் மாயமானவர்களின் உடல்கள் நிலம்பூர் பகுதியில் உள்ள ஆற்றில் மீட்கப்பட்டு வருகின்றன. வயநாட்டில் உள்ள சூரல்மலை மற்றும் முண்டக்கை ஆகிய இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் ஏராளமானவர்கள் அடித்துச் செல்லப்பட்டனர். அதில் பலரது உடல் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள நிலம்பூர் பகுதி சாலியாற்றில் தொடர்ச்சியாக கண்டெடுக்கப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து வனப்பகுதி வழியாக சாலியாறு பாய்ந்து மலப்புரம் மாவட்டத்தை அடைகிறது. நிலம்பூர் பகுதியில் மீட்புக் குழுவினர் தொடர்ச்சியாக தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆற்றில் உடல்களை தேடுவதற்கு படகுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எடவண்ணா மலைப்பகுதியில் உள்ள சாலியாற்றில் தேடுதல் பணியின் போது ஏராளமான உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அழுகிய நிலையில் சிதைந்து பாதையளவில் காணப்படும் உடல்கள், கை கால்கள் என தனித்தனியாக மீட்கப்பட்டு வருகிறது. இதனிடையே வனப்பகுதியில் உள்ள மலைக்குன்றுகளில் உயிரிழந்தவர்களின் உடல் பாகங்கள் இருப்பதை மீட்புக் குழுவினர் கண்டுள்ளனர். ஆனால் அவற்றை மலைக்குன்றுகளில் ஏறி மீட்க முடியாத நிலை இருப்பதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். சாலியாறு பாயக்கூடிய எடவண்ணா, ஓடை, மம்பாடு, குண்டத்தோடு, கிழப்பாடு, பாவனா உள்ளிட்ட பகுதிகளில் காணாமல் போனவரின் உடல்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. நிலம்பூரில் உள்ள சாலியாற்றிலிருந்து 153 உடல்கள் மற்றும் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மகேஸ்வரன்.